மிதுன ராசிக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே மிதுன ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை சுருக்கமாக இந்த வீடியோவில் காண்போம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பிறந்ததிலிருந்து இன்று வரை பல கஷ்டங்களை சந்தித்து வருகிறீர்கள். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த ராசியில் பிறந்தோம் என புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நமது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா, விடிவு காலம் பிறக்கவே பிறக்காதா என தினமும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேராசைப்படுபவர்கள் கூட கிடையாது. நீங்கள் வேண்டும் ஒரே ஒரு விஷயம், நிம்மதியான வாழ்க்கைத்தான். ஆனால் அதுதான் கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கிறீர்கள் இன்று வரை. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் எந்த நல்லதுமே தடங்கலின்றி நடந்திருக்காது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை ரெடியாக லைன் கட்டி நின்று கொண்டிருக்கிறது. உங்களது நியாயமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்னடா இது வாழ்க்கை என்ற விரக்தி எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கண்ணுக்கு தென்படும். அதுவரை பிரச்சனைகள் அப்படியே பட்டாப்புட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உங்களது வாழ்க்கையில். எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான காலகட்டங்களை நீங்கள் கடன் வாங்கியே கழித்து கொண்டிருக்கிறீர்கள். நகைகளை அடமானம் வைப்பது உங்களது வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும் விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்க முடியாமல் பெரும்பாலான நகைகள் மூழ்கி போயிருக்கும். இதனால் மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களை தவிர உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பேருமே பிரச்சனையாகத்தான் இருப்பார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்வில் நடந்தாலும் அதை சமாளிக்கும் மனதைரியம் மட்டும் உங்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. உங்களுடன் இருக்கும் அனைவராலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களது வாழ்க்கையில். மற்றவர்கள் உங்களிடம் அவர்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வந்தால் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். நான் பட்ட கஷ்டத்தை விட இது ஒன்றும் பெரிதல்ல என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. மிதுன ராசி நேயர்கள், வாழ்க்கையில் எதிர்பாராத துயரங்களை எல்லாம் சந்தித்து விட்டீர்கள். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று எல்லோரும் தான் யோசனை செய்வார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இதையே தாரக மந்திரமாக கொண்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு பிரச்சனை உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அறிவும் அழகும் திறமையும் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இதுவரை எங்கும் கிடைத்திருக்காது. இப்படி வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. வருகிற 2022 மார்ச் 22 நிகழும் ராகுக்கேது பயிற்சியில் கிரக நிலைகளின் அம்சம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையப் போகிறது. உங்களது வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை உண்டு பண்ணப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராகுகேது பயிற்சியின் பொழுது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்கி வாருங்கள். உங்களது வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி சுபிட்சமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். மிதுன ராசி நேயர்களே, மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிச்சயம் அமையப் போகிறது. விரக்தியிலிருந்து மீண்டும் மன அழுத்தம் நீங்கி நிம்மதி பிறக்கும் நேரம் வர இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் இருங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கப் போகிறது. வாழ்த்துக்கள்.